ورحمه الله وبركاته الحمد نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் விழா முடிஞ்ச பின்னாடி இசா தொழுகை ஜமாத் நடைபெறும் என்பதை ஜமாத் ஆர்வலுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الابرار واصحابه الاخيار وازواجه الطيبات الطاهرات اوصيكم عباد الله واياي اولم بتقوى الله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس صدق نبي الله صلى الله عليه وسلم اللهم بل அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானா. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானார். வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நம்முடைய பூமாபட்டியின் சங்கை மிக்க ஊர் மக்களின் அருளால் பறக்கத்தால் இங்கே ஆடிம்கள் உருவாக துவங்கும் காலத்திலிருந்து மரியாதைக்குரிய நம்முடைய ஆசினாலின் அவர்கள் முதல் ஆதிமாக இங்கே பேரெடுத்ததை துவங்கி இன்றைக்கு அதிகமான ஆலிம்கள் நமது ஊருக்கு பாக்கியம் சேர்க்கிற ஒரு நல்ல நசீபினை சண்டை மிக்க நம்முடைய ஜமாத் பெற்றிருக்கிறது என்று நினைத்து நான் ரப்புக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஊரை வளமாக்கல் வாழ்வதும் வளர்வதும் ஆலிம்கள் இந்த ஊரிலே வட்டமிடுவதும்
ஆலிம்கள் வாழ்வதும் துவா செய்வதும் ஊருக்கு மாத்திரம் அல்ல, ஊரை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பை தந்து விடுகிற உலமாக்களின் வருகை நான் நிறைய படித்தேன். ஒரு மன்னரையை குறித்து படித்தேன். அங்கே வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருந்த மக்கள், ஒரு சூபி ஞானி அவர்களை கனவில் கண்டார். கனவிலே காட்சி அளித்த அந்த மன்னரை வாசிகள், இப்போது நாங்கள் ஆனந்தமாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை மன்னித்து சுவனத்தையே தந்தான் என்று பதில் சொல்ல, அதற்கு காரணம் எங்களுடைய மன்னரையை இங்கே ஒரு ஆலிம் கடந்து சென்றார், அவர் போகிற போது எங்களுக்காக துவா செய்தார், அவர் துவாவை அவர் சலவாத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் இந்த மன்னரையில் இருக்கும் எல்லோருக்கும் நரக விடுதலை வழங்கினார். நான் பார்த்து படித்த செய்திகள் எல்லாம் வியந்து போகிற செய்திகள். ஆலிம்களின் வருகையும் அவர்களின் நடமாட்டமும் அவர்களின் துவாவும் ஊரை வாழ்கிறவர்களை வர்ணித்தவர்களை பாக்கியமாக்கும் இடத்தில் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்று நினைத்த போது, நமது இந்த சின்ன ஊரில் ஆலிம்கள் பல்கி பெருகி இந்த ஊருக்கு அழகும் பாதுகாப்பையும் கொடுத்து கொண்டிருப்பதற்கு எங்கள் பெற்றோர்களை எங்கள் தாய்மார்களை நான் ரொம்பவே வாழ்த்துவேன், துவா செய்வேன். உங்களுடைய தியாகம்தான் இப்படிப்பட்ட ஆலிம்கள் இங்கே உருவானது. ஒரு சின்ன வருத்தமும் மனதில் எங்கோ ஒளிந்திருக்கிறது. இன்றைய காலகட்டம் எங்கள் தாய்மார்கள் கொஞ்சம் கவனம் குறைந்திருக்கிறார்களோ என்று என்ன தோணுகிறது. இன்றைய காலகட்டம் கூமாபட்டியிலிருந்து ஓத வருகிற பிள்ளைகள் குறைந்திருக்கிறார்கள். கூமாபட்டியில இருந்து ஆலிம்கள் சனது வாங்குறவர்களும் குறைந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இந்த ஊரில் இருந்து புறப்பட்டு போன நமது மாணவ கண்மணிகள், கல்வியை தேடி சென்றவர்கள், அதே போன்று அடுத்தடுத்த காலங்களில் இந்த ஊரில் ஏழைகள் மாத்திரம் இல்லாமல் இதன் மாண்பை புரிந்த செல்வந்தர்களும் கூட தங்களது பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்க வேண்டும் என்ற அந்த உணர்வுகளை எல்லாம் இப்போது இருக்கிற காலத்தோடு நான் ஒப்பிடுகிறேன். ஒரு சின்ன வருத்தம், நமது பெண்கள் கொஞ்சம் இதிலே கவனத்தை குறைத்து விட்டார்களோ. அதனால்தான் பெண்கள் மதரசாவையும் இங்கே துவக்கி அடுத்தடுத்த காலத்தில் தன் மடியிலே வளர்கிற பிள்ளைகளை ஆலிம்களாக ஆலிமாக்களாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு ஆர்வம் நமது பெண்களும் ஆலிமாக்களாக இங்கே சனது பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஆலிம் சனது பெற்ற என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், துவா செய்கிறேன். உங்களை கொண்டு அல்லாஹ் இந்த மண்ணை பிரகாசமாக்குவானாக. இங்கே ஆலிமாக்களாக சனது பெற்றிருக்கிற எங்கள் பெண் பிள்ளைகள் ஆலிமாக்களை நான் துவா செய்கிறேன், உங்கள் மடியில் சாலிகங்களும் வலிமார்களும் வளர அல்லாஹ் அருள் புரிவானாக. ஒரு நல்ல காலம், உலமாக்களின் பாக்கியம் மிகப்பெரியது. ஒரு ஆலிமின் வார்த்தைக்கு கூட ரப்பிடத்தில் மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஒரு ஆலிமின் கரம் பற்றி முசாஃபாக செய்வதை வல்லல் நபி பாராட்டுகிறார்கள். ஒரு ஆலிமின் சிறப்பு குறித்து பேச வந்த போது அதுனாக்கும் என்கிறார்கள், உங்களில் சராசரி மனிதர்களை காட்டிலும் என் சிறப்பு ஒன்றுதான் ஒரு ஆலிமின் சிறப்பு என்கிறார்கள். எங்கே வல்லல் நபியின் சிறப்பை யாரு தொட முடியும்? சர்க்காரை ஆளும் செல்லத்தாகும் அனைவோ செல்லத்துடைய நெருக்கத்தை, அந்தஸ்தை, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாண்புகளை உலகத்தில் எட்டி பிடிக்க முடியாது, எட்டி பார்க்கவும் முடியாது என்கிற இடத்தில் இருக்கிறார்கள் வல்லல் நபிகள். இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆலிம்கள் அவர்கள் என்னுடைய சிறப்புக்கு சமமாகுவார்கள் என்று சொல்லி தருவார்கள் என்றால், நம்முடைய வீட்டில் ஒரு ஆலிம் வளருவார் என்றால் அவர் எத்தனை சிறப்புக்குரியவர். அவர் இருப்பதும் பாக்கியம். அவர் கையை நாம் பிடித்தால் நாம் பாக்கியமானாகிறோம். ஒரு ஆலிமோடு லுக்மானுல் ஹக்கீம் கிட்டத்தட்ட நீண்ட நெடும் காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தார். லுக்மானுல் ஹக்கீம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் லுக்மானை குறித்து வரலாறு சொன்னான், லுக்மானுல் ஹிக்மா, லுக்மானுக்கு ஞானத்தையே கொடுத்தோம் என்று சொன்னான் அல்லாஹ். லுக்மான் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவர் தன் மகனுக்கு செய்த அறிவுரையை வான்மறையிலே அல்லாஹ் சொல்வான்,
அல்லாஹ் திருக்குறானின் வரிசைகரமாக தன் மகனை கூப்பிட்டு சொன்னார், என் அன்பு மகனே, திருக்குறான் சில செய்திகளை சொல்லும், பல்வேறு செய்திகளை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுபவர்கள் சொல்வார்கள். அதில் அவர் சொன்னார், மகனே, ஜாலிசில் உலமா, நீ ஆலிம்களின் அருகாமையில் எப்போதும் இருப்பாயாக. மகனே, நீ ஆலிம்களோடு எப்போதும் அமருவாயாக. ருக்மானுல் ஹக்கீம் ஒரு பெரிய தத்துவ மேதை, அவர் ஒரு ஞானி என்று அல்லாஹ் தீர்மானித்தான், அவருக்கு ஞானத்தை கொடுத்தோம் என்று அல்லாஹ்வே சொன்னான், ரப்பே ஞானம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவர் எத்தனை பெரிய ஞானம் பெற்றிருப்பார். அவர் சொல்வார், ஜாலிசுல் உலமா, நீ ஆலிம்களோடு அமர்ந்து விடு, உன்னுடைய பழக்க வழக்கம், உன் சகவாசம், சகவாசம் ஆலிம்களோடு இருக்கட்டும். அன்பர்களே, நம்முடைய சகவாசத்திற்கு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கிறது. ஒருவரோடு நாம் வைத்துக் கொண்ட தொடர்பு மிகப்பெரியது, அந்த தொடர்பு கண்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது. யாரோடு நாம் இருப்போமோ அந்த தன்மை நமக்குள்ளால் பிரதிபலிக்கும். வானிலே இருந்து விழுகிற மழை துளிகள் கடலிலே விழுந்த போது அந்த கடலில் விழுந்த மழை துளி கடல் தண்ணீரின் சகவாசத்தால் உப்பாகி போகிறது. கடலுக்குள்ளே உப்பு இருக்கிறது, அந்த தண்ணீருக்குள்ளே உப்பு இருக்கும். அந்த உப்பின் சகவாசத்தால் மழை நீரும் உப்பாகும். மழை நீர் உப்பல்ல, தண்ணீரின் கடல் தண்ணீரின் சகவாசத்தால். அதே மழை தண்ணீர் காணிலும் சாக்கடையிலும் விழும்போது சாக்கடையின் சகவாசத்தால் அதுவும் கெட்ட நீராக மாறுகிறது. அதே மழை துளிகள், அதே மழை துளிகள் சிப்பிகள் வாயை பிளந்திருக்கிற போது உள்ளே விழுகிறது. சிப்பியின் சகவாசத்தால் அது முத்தாகவே போகிறது. வானிலே இருந்து விழுந்த மழை துளிகள் அது எங்கே சகவாசமாகுமோ, எங்கே கலக்குமோ, அந்த சகவாசம் அதற்குள் பிரதிபலிக்கும். சிப்பிக்குள் போன போது அது முத்தாக பிரதிபலிக்கும், சிப்பியின் சகவாசம். ருக்மான் சொன்னார், ஜாலிசுல் உலமா, மகனே, நீ ஆலிம்களோடு எப்போதும் அமர்ந்து விடு. உலமாக்களின் சகவாசம் அது எத்தனை பெரியது தெரியுமா? இதோ இந்த பூமியை பார் என்கிறார். இதோ இந்த பூமியை பார், வறண்டு போய் கிடக்கும், காய்ந்திருக்கிறது, இது மாண்டு போய்விட்டது என்று நினைத்து தோன்றுகிற அளவிற்கு. இனிமேல் இதிலே பயிர்கள் எங்கே, இனிமேல் இது எங்கே பசுமையை தரப்போகிறது என்று வறண்டு போன பூமியை நீ ஒரு முறை பார். வானில் இருந்து அதன் மீது விழுகிற மழை துளிகள் அதை பச்சையாக்குகிறது, பசுமையாக்குகிறது, பயிர்களாக்குறது, நமக்கு உணவாகவே மாற்றுகிறது. மகனே, செத்து போய் கிடக்கிற நிலப்பரப்புகளை கூட வானில் இருந்து பெய்கின்ற மழை துளிகள் அதுக்கு உயிர் கொடுத்து பசுமையாக்கி நமக்கு உணவாக மாற்றுகிறது அல்லவா என்று கேட்ட லுக்மான் சொன்னார், ஆதிங்களோடு நீ அமர்ந்து விடு. அவர்களின் நாவுகளில் புறப்படுகின்ற சில வார்த்தைகள் மையத்தாகி போய், மரணித்து போய், ரப்பை மறந்து போய் கிடக்கும் உன் இருதயத்தை அது ரப்பின் நினைவை கொண்டு ஹயாத்தாக்கி விடும் மகனே என்றார். ரப்பின் நினைவை மௌத்தாக்கி கொண்ட உன் இருதயம், அல்லாவை மறந்து போய் கிடக்கிற இந்த இருதயம், ஆதிம்களின் சகவாசம், அவர்களின் நாவில் புறப்படுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தை ரப்பின் நினைவால் அது ஹயாத்தாக்கும் என்றார் ஹஜரத்து லுக்மானுல் ஹக்கீம். சங்கை மிக்க இங்கே வந்திருக்கிற எங்கள் வீட்டு பெண்களுக்கு நான் சொல்கிறேன், எங்களை எல்லாம் வார்த்தெடுத்த தாய்மார்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆலிம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் இருண்ட கதவுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அந்த கதவுகள் மூடப்படும், இருண்ட இருதயங்கள் வெளிச்சம் பெற்றுவிடும். உங்கள் வீடுகளில் ஞானிகள் உருவாகுவார்கள், உங்கள் வீடுகளில் ரப்புடைய நினைவுகள் உயிர் வாழும். அவர் வீட்டுக்குள்ளே நுழைவதில் இருந்து அல்லாஹ்வின் நினைவை தருவார். இங்கே நான் சொல்வேன், சமூகத்தில் ஆலிம்களின் பங்கு ஒன்றா இரண்டா? எத்தனை இந்த சமூகத்தில் குழந்தை கருவில் தரிக்கிற காலத்தில் இருந்து அல்லாஹ் ஆலிம்களின் தொடர்பை ஏற்படுத்தினான், மக்களுக்கு உணர செய்தான். கருதரிக்கவில்லை, ஆலிம்களிடத்தில் சென்று தண்ணீரை ஓதி கொடுக்கிறோம், அல்லாஹ் கருதரிக்க காரணமாக்கினான், அவன்தான் எல்லாம் செய்வான். தண்ணியை கொடுத்த போது மக்கள் உள்ளத்தில் ஆலிம்களுடைய துவா ரொம்ப தேவை என்று உணர வைத்தான். அந்த தண்ணீருக்கு பின்னால் கருதரித்து வளர்ந்து வரும், கருதரித்த போது மீண்டும் ஆலிம்களை,
உள்ள பாதுகாப்பா இருக்கணும், கொஞ்சம் ஓதி தாருங்கள். அப்போதும் ஓதி தருகிறோம். பிரசவ நேரம் ஓதி தாருங்கள், பிரசவம் நன்றாக இருக்கணும், தாயும் பிள்ளையும் பாதுகாப்பு பெறணும். அப்போதும் ஆலிம்களின் தொடர்பை அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளை பிறந்த போது ஓடி வருகிறார், பாங்கிலே காதிலே பாங்கு சொல்லுங்கள், அங்கே ஆலிம் தேவைப்படுகிறார். அதற்கு பின்னால் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டும். சங்கிமிக்க ஆலிம்களை கொண்டே அல்லாஹ் பேர் வைக்க வைத்தான். வீட்டில் எத்தனை பெரியவர்கள் இருப்பார்கள், அவங்க வைக்கிறது இல்லை, அலிம்சா கூப்பிட்டு பேர் வைக்க. நான் சொல்வேன், சமுதாயத்திற்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் ஆலிமானால் அல்லாஹ் ஒவ்வொரு வீட்டோடும் தொடர்பு படுத்துகிறான். ஒவ்வொரு வீட்டிலும் வளர்கிற பிள்ளைகளோடு அவர்களுக்கு நிஸ்பத்தை தருகிறான். அதை தொடர்ந்து அந்த பிள்ளைகள் உருவாகி வருகிற போது அவர்களுக்கு பிஸ்மில்லா சொல்லிக் கொடுப்பதும் ஆலிம். பிஸ்மில்லா சொல்லிக் கொடுக்கிறார். எத்தனை ஆயிரம், நான் அடிக்கடி நினைத்து பார்த்ததுண்டு, எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு நம்ம பிஸ்மில்லா சொல்லிக் கொடுத்திருப்போம். அந்த பிஸ்மில்லாவெல்லாம் நமது கபரை பிரகாசமாக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்த போதி கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு சொல்வேன், உங்களால் லட்சோப லட்சம் பேர் பிஸ்மில்லா சொல்லப்படணும், நீங்க ஆசைப்படணும். அங்கே ஆசைப்பட்டோம். அப்படியானால் ஒரு பிள்ளை அவர் கருவிலே தரிப்பதில் இருந்து ஒரு ஆலிமின் தொடர்பு, அவருடைய துவா, அவர் பிறந்த போது பேர் வைக்க வருகிறார் ஆலிம், அவரை அல்லாஹோடு தொடர்பு படுத்துகிற மக்தபில் பிஸ்மி சொல்லி பாடத்தை துவக்கி வைப்பார். அவருக்கு ஓதி தருகிறார், யாசீனை தருகிறார், வாக்கியாவை தருகிறார், அவரை ஹாஃபிலாக்குகிறார், ஆலிமாக்குகிறார். ஒரு காலகட்டம் அவர் உடல்நிலை குறைவானால் இதே ஆலிம் மருத்துவராக மாறுகிறார். அங்கே துவா செய்கிறார், அந்த பிள்ளைக்கு ஓதி பார்க்கிறார். மீண்டும் நிக்காஹுடைய காலம், இவர்தான் ஈஜாபு கபூல் நடத்தணும், இந்த பெண்ணை உங்களுக்கு நான் வக்கீலாக இருந்து, எந்த தந்தையும் நான் வழியாக இருந்து நிக்கா செய்யறேன் முன்வர மாட்டார், அதற்கு நீங்க நிக்கா செய்து வையுங்கள். நான் நிறைய சொன்னதுண்டு, எத்தனையோ ஆயிரம் பேர்களுக்கு நான் நிக்காஹ் செய்து வைத்திருக்கிறேன், எத்தனையோ ஆயிரம் என்று தாண்டி லட்சம் பேர்களுக்கு பிஸ்மில்லா சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆலிம்களினுடைய அருமையான அந்த தொடர்பு. நமது வீட்டில் அப்படி ஒரு ஆலிம் உருவானால் என்ன தவம் நீங்கள் செய்திருப்பீர்களோ. உங்கள் ஆலிம் இந்த ஊருக்கு பேர் வைக்கிறார், இந்த ஊருக்கு திருமணம் செய்து வைக்கிறார், அவர் எங்கே பணி செய்வாரோ அங்கெல்லாம் அவர் சேவையாற்றுகிறார், அதோடு நின்று போகிறதா, அவர் மரணிக்கிற போது இதே ஆலி முன்னால் நின்று அல்லாஹும் மக்பிர் லிஹாதல் மையித், அல்லாஹ் இந்த மையத்தை நீ மன்னிச்சிரணும்னு அவர் கேட்கிறார். அல்லாஹ் முடிவு செய்வான், ஆலிமே மன்னிப்பு கேட்டு விட்டார், நான் மன்னித்து விட்டேன் என்றான் அல்லாஹ். வல்லல் நபி சொல்வார்கள், ஒரு ஆலிம் மன்னரையை கடந்து துவா செய்வார் என்றால் மன்னரையில் இருப்பவர்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு உங்கள் ஊரினுடைய பள்ளியின் இமாமோ உங்கள் ஊரின் ஆலிமோ அல்லாஹும் மக்பிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு, இவரை மன்னித்து விடு, இவரை சங்கையாக்கி விடு, இவர் சிறுபிழை பெருபிழைகளை பொறுத்து விடு, அல்லாஹ் இவருக்கு எல்லா நற்பாக்கியங்களையும் கொடுத்து விடு என்று அவர் கேட்கிறார். மன்னரைக்குள்ளே அவர் போவதற்கு முன்னால் இந்த மையத்தையும் அல்லாஹ் இந்த ஆலிமை கொண்டே சங்கையாக்குகிறார். என்ன தவம் செய்திருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆலிம் என் வயிற்றில் பிறந்திருப்பதற்கு, எங்கள் வீட்டில் வளருவதற்கு, நான் பெற்ற மகன் ஒரு ஆலிமாக வாழ்வதற்கு. அப்படிப்பட்ட அருள் நிறைந்த பூமா பெட்டியில் சமீப காலங்களில் ஏன் நீங்கள் மறந்தீர்கள் உங்கள் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்புவதை? ஏன் விட்டு விட்டீர்கள் உங்கள் பிள்ளைகள் ஆலிமாகுவதை? இங்கே முத்துக்களாக இரண்டு ஆலிம்கள், நான் கேட்பேன், எத்தனை இளைஞர்கள் இங்கே இன்றைக்கு ஒரு 30 பேர் ஆலிமாக இருக்கலாம் அல்லவா, அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா? அடுத்தடுத்த காலங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நிஸ்வான்களிலும் நமது வீட்டு பெண்களை சேருங்கள், அவர்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். நமது வீட்டு பெண்கள் எப்போது அல்லாஹ்வுடைய தொடர்பை பெறுவார்களோ, ரசூலின் தொடர்பை பெறுவார்களோ, அந்த வீட்டில் சாலிஹீன்கள் மாத்திரமே வளருவார்கள், அடுத்த தலைமுறைகள் ரப்புடைய நினைவிலேயே உருவாகுவார்கள். ஹதீஸத்துல் மிஸ்ரியா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தொடர்பில் வாழ்ந்தவர்கள், வளர்ந்தவர்கள், பெருமானாருடைய பேத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேத்தியாக வளர்கிறார்கள். அன்னல் ஜாபர் சாதிக் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய பாரம்பரிய பிள்ளை அதற்கு ஹதீஸத்துல் மிஸ்ரியா, மிஸ்ர தேசமே அவர்களுக்கு இடம் கொடுத்தது. அவர்கள் வாழ்ந்த இடம் நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படணும். மஸ்ஜிது நபவியிலே போய் நிற்பார்கள், நபி அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள், தன் பிரச்சனைகளை சொல்வார்கள், பெருமானார் இடத்திலிருந்து பதில் கிடைக்கும். நபி சாது பதில் கிடைக்கும், யாரை நிக்காக செய்யணும்,
பெருமானாரே பதில் சொல்கிறார்கள், நீ என் குடும்பத்தை நிக்கா செய்யணும் சொல்லி. நீங்கள் நன்கு யோசிக்க வேண்டும். ஒரு பெண்ணினுடைய மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஒரு சமூகத்தினுடைய அடுத்த காலம் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவேதான் இன்றைக்கு நிஸ்வானிலும் பெண்கள் மதரசாவிலும் அங்கே ஆதிம்களை உருவாக்குவதிலும் ஆதிமாக்களை உருவாக்குவதிலும் நமது அருமையான ஊரினுடைய ஜமாத்தும் சங்கைமிக்க உளமாக்களும் இந்த ஊரினுடைய உளமாக்கள் எத்தனையோ ஊர்களில் பணி செய்கிறார்கள். ஆனால் இந்த ஊரை மறக்கல. அவங்க பணி செய்யற ஊருக்கு நம்ம போனா அதற்கு எங்க ஊருக்கு துவா செய்யும்பாங்க, அதற்கு எந்த ஊருன்னு கேட்டா பூமாப்பட்டிம்பாங்க. அவர்கள் பூமாப்பட்டி, அவர்கள் எங்கேயோ பணி செய்வார்கள். அவர்கள் பணி செய்யும் இடத்தில் மறக்காமல் இந்த ஊரை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் இந்த ஊர் என்ன தவம் செய்திருக்க வேண்டும். இங்கே நிறைய உருவாக வேண்டும். இன்றைக்கு பல ஊர்களில் பணி செய்கிற ஆலிம்கள் அங்கே அசரை முடித்து விட்டு பல பேர் அசரும் இல்லாமல் காடையிலே இருந்து இங்கே வந்து இப்படி ஒரு விழாவை நடத்துகிறார்கள். அவங்க தொலை வைக்கிற பள்ளியில வேற ஒருத்தர் துணையுமாம் தொலை வச்சு கொண்டு இருப்பார். இந்த ஊருக்கு அவர்கள் செய்கிற நன்றி கடனாக இந்த வாழ்த்து நிகழ்ச்சியை, வரவேற்பு நிகழ்ச்சியை அடுத்தடுத்த காலத்தில் இன்னும் நிறைய ஆலிம்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த மஜ்லிஸ் உருவாக்கப்பட்ட அந்த நோக்கம் சமீப காலத்தில் வெறும் விழாக்களாக மாத்திரம் இது போய்விடக் கூடாது என்றுதான் நாங்கள் கவலையும் இன்னொரு பக்கம் ஆசையும் படுகிறோம். ஒரு விழா அல்ல இது, மீலாது விழா போல் அல்ல விழா, அது ஒரு பாக்கியமான விழா. இந்த விழாவின் நோக்கம் எங்கள் ஆலிம்களை நாங்கள் கௌரவித்து பாராட்டுகிறோம், அடுத்து பெண்ணும் பெரிய உளமாக்கள் உருவாக அல்லா அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. நபீசத்தில் மிஸ்ரியா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அல்லாவை சந்திக்கிறதுக்கு 200,000 வச்சாங்க. ரப்பே நான் உன்னை சந்திக்கும் போது 200,000 சந்திக்கணும். அந்த 200,000 சாதாரண லட்சியம் அல்ல. அதற்கு உஸ்மானுல் கனி கேட்டாங்க அல்லாட்ட, அல்லா எனக்கு மௌத்து வரும்போது 2 பாக்கியத்தை கொடுனாங்க. என்ன பாக்கியம்னு கேட்டான் அல்லா. 2 பாக்கியம் எனக்கு வேணும். ஒன்று, நான் திருக்குர்ஆன் ஷரீப் ஓதிக்கொண்டிருக்கும் போது ரூஹு பிரியம். அல்லா நமக்கு நசீபாப்பான். நான் திருக்குர்ஆன் ஷரீபை ஓதிக்கொண்டிருக்கிற போது ரூஹு பிரியம். இன்னொன்று, நான் நோன்பாளியாக இருந்து என் ரூபு பிரிந்து உன் தர்பாரில் நோன்பு திறக்கணும். அல்லா நமக்கு நசீபாக்குவானா? யார்? சர்க்கார யானம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் 2 பெண் மக்களை, அன்னை உம்மு குல்சூமை, அன்னை ருக்கையாவை நிக்காஹ் செய்து கொண்ட உஸ்மானே கனி, அவர்கள் பெயரிலேயே கனி, பணக்கார உஸ்மான். அவர்கள் இந்த தீனுக்கு கொடுத்த அர்ப்பணம் வேறு யாரும் கொடுத்திருப்பார்களா? சொல்ல முடியவில்லை. அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் கொடுத்த பணம், அவர்கள் கொடுத்த அர்ப்பணிப்பு ஒன்றல்ல இரண்டல்ல. இன்றைக்கு காபத்துல்லா அங்கே தவாஃப் நடக்கும் என்றால் தவாஃப் செய்கிறவர் பூமாப்பட்டியில இருந்து போயிருக்கிறார், திருநெல்வேலியில இருந்து போயிருக்கிறார், லண்டனில இருந்து வந்திருக்கிறார், அமெரிக்காவிலே, ஜப்பானிலே, எந்தோ நாடுகளில் இருந்து வருகிறார். அவருடைய தவாஃபில் ஒரு பங்கு உஸ்மானுல் கனிக்கு போய் கொண்டிருக்கிறார். எத்தனை தவம் செய்தவர் உஸ்மான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை நிர்மாண பணிகள் எல்லாம் முடிந்து போனது, தவாபுடைய இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா நெருக்கு பாருங்க, இதுதான் காபத்துல்லா என்று வைத்தால் 2 சப்பு தான் சுத்தப்படும். அவ்வளவு சின்ன இடம். பெருமானார் கொஞ்சம் கவலைப்பட்டு அன்றைக்கு களிமா சொன்ன சஹாபாக்களை, இன்னும் அதை சுற்றி இருந்த மக்களை கூப்பிடுறாங்க. குறிப்பாக காபாவை சுற்றி வீடு அமைத்தவர்களை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, காபா இங்கே மக்கள் நிறைய வருகிறார்கள், இங்கே நிறைய மக்கள், தவாஃபுக்கு இடம் குறைவாக இருக்கிற, நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன், தவாஃபனுடைய இடத்தை விஸ்தீரணப்படுத்த வேண்டும், வீடுக்கு வழி இல்லை, உங்களுடைய வீடுகளை காலி செய்து கொடுத்தாலே தவிர ஒரு வழி இல்லை. சுத்தி வீடுகள், 2 சப்பு தான் தவாஃபு, பாக்கி எல்லாம் வீடு இருந்துச்சு, மக்காவாசிக்குடைய வீடுகள். அந்த வீட்டை நீங்க கொடுப்பதை தவிர விஸ்தீர்ணப்படுத்த முடியாது. ஆனாலும் அந்த வீடுகளை நீங்கள் கொடுத்தால் அதற்கு பகரம் பங்கோ பணமோ கொடுக்க வேண்டும். இப்போது இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லை, இப்போது இல்லை, ஆனால் உங்களுக்கு பங்களிப்பு தர வேண்டும். இருப்பினும் காபா விசாலமாக்கப்படணும், தவாபுடைய இடம் விசாலமாக்கப்படணும், உங்கள் பொறுப்பில் தருகிறேன் என்கிறார்கள். யாருக்கும் எந்த தேவைகளை சொல்லியோம் சிரமங்களை கொடுக்கிற இடத்தில் வல்லல் நபிகள் எந்த காலத்திலும் வாழ்ந்ததில்லை. யாருக்கும் எந்த சிரமங்களையும் கொடுத்து பெருமானார் அவங்கள் தெரிந்து தீனுக்காக எதையும் பெற்றதும் இல்லை. பள்ளிவாசலுக்கு உதவி செய்யுங்கள் கேட்கிறாங்க அப்படின்னா
சிரமத்துக்கு பின்னால் கேட்கறது இல்லை, உங்க விருப்பம்னு விட்டுருவாங்க. இந்த இடம் விசாலமாக்கப்பட வேண்டும், அது நபியினுடைய லட்சியம். சொன்னாங்க சபை களையுது, கவலையோடு களைந்த யாரும் முடியாதுன்னு சொல்லல, சம்மதம் தெரிவிக்கல, மௌனத்தோடு களைந்த களைந்த அத்தனை பேர்களின் இதயத்திலும் துடிப்பு இருந்தது. நம்முடைய வீடு தவாஃபுடைய இடத்தில் நிஸ்தீரணத்துக்கு கொடுத்துருவோம், ஆனா எல்லாருக்கும் அடுத்த கவலை கொடுத்தால் நாளை நாம் தங்க இடம் இல்லை, வேறொரு இடத்தில் வீடு வாங்குவதற்கும் கையில பைசா இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை, இன்னொரு இடம் அமைக்கிற பொருளாதாரமும் இல்லை, எப்படி நபிக்க மறுப்பது? மறுக்கவும் மனசு இல்லை. இந்த நிலையில் சபை கலைந்த அடுத்த நாள் வல்லல் நபியின் தர்பாரில் வந்து நிற்கிறார் உஸ்மானே கனி. யார சொல்லா, அல்லாஹ் தங்கள் வார்த்தைகளை கபூல் செய்தான், தங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்தான். இதோ இங்கே இருக்கிற அத்தனை வீட்டுக்கு சொந்தக்காரர்களும் தங்களுடைய இடத்தை மனப்பூர்வமாக காபத்துல்லாவின் விசாலத்துக்கு தருவதாக சம்மதித்து விட்டார்கள். நபிக்கு ரொம்ப தெரியும் எல்லாமே, ரொம்ப வியப்போடு கேட்டாங்க, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கம்மியா இருக்கப்பா உஸ்மானேன்னு கேட்டாங்க. இல்ல யார சொல்லா, எல்லோரும் சம்மதிச்சுட்டாங்க. பெருமானார் விளங்கிக் கொண்டார்கள். உஸ்மான் சொன்னார், இங்கே குடியிருந்த அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் அடுத்தடுத்த இடங்களில் குடிபூர்வதற்கு அவர்கள் வீடு வாங்குகிற பொருளாதாரம் அத்தனையையும் என் சொந்த பணத்தில் கொடுத்து விட்டேன் என்றார். அத்தனை பேர்களுக்கும் வீடு வாங்குவதற்கு நான் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த இடம் அத்தனையும் காபாவினுடைய விசாலமும் தவாஃபினுடைய விஸ்தீரணத்திற்கும் அவர்கள் சம்மதித்தார்கள். இன்றைக்கு நான் தவாஃப் செய்கிற அந்த இடம் அதற்கு உஸ்மானின் சொந்த காசில் வாங்கப்பட்ட இடம். லட்சோ லட்ச ஆஜிகளின் தவாஃபில் உஸ்மான் மன்னரையில் சுகம் பெறுகிறார். வாழ்வதல்ல பெரிய விஷயம், உலகத்தில் பிறந்ததல்ல பெரிய பாக்கியம். நான் வாழ்வதும் பிறந்ததும் நாளைய தலைமுறைகளை சிந்திக்க வைத்து என்னை பார்த்து அவர்கள் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கையை நான் இந்த மண்ணில் விட்டு செல்வேன் என்றால் நான் பிறந்ததும் பாக்கியம், நான் வாழ்ந்ததும் பாக்கியம், என் மன்னரையும் சுகம் பெறும். வாழ்வுக்கு அர்த்தம் இருக்கிறது, அந்த அர்த்தத்தை நீங்கள் பெறாமல் வாழ்வதில் நான் வருத்தப்படுகிறேன். என்னுடைய அன்பு தாயார், என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்வாங்க, ஒன்னு ஆலிமாக்கணும், எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இல்லப்பா, ஒரு ஆலிமை உருவாக்குனா எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உன்னை கொண்டு நாங்க சொர்க்கத்தை ஆசைப்பட்டு உன்னை ஆலிமாக்கணும். நாங்க என்னுடைய ஒவ்வொரு நாளும் நான் ஓதுகிற அத்தனையும் முடித்து விட்டு சொல்வேன், இதன் நன்மை அத்தனையும் என் பெற்றோர்களுக்கு நசீபாக்குவாயாக. எத்தனை நாடுகள், எத்தனை மனிதர்கள், எத்தனை ஆலிம்கள், எத்தனை பெண்கள், எத்தனை எத்தனை பேர்களுக்கு நிறைய இன்றைக்கு நான் பையத்து செய்து கொடுக்கிறேன். அல்லாஹ் ஒரு ஷேகாக கபூல் செய்தார், நூற்றுக்கணக்கான ஆலிம்கள் பையத்தானார்கள், அவர்களுக்கு லட்சக்கணக்கான அவுராதுகளை கத்துக் கொடுக்கிறோம். ஓதுகிறவர்களின் அந்த நன்மைகளில் நம்முடைய பெற்றோர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நாடுகளில் சென்று பயான் செய்தோம், அங்கெல்லாம் ஏற்பட்ட மாற்றங்களால் ஒருவர் தொழுகையாளியாக மாறுவார் என்றால் அந்த நன்மை எனக்கு மட்டும் இல்லை, என் பெற்றோர்களின் கபரையும் அல்லாஹ் ஜொலிக்க வைக்கிறான். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு கேட்கிறேன், உங்கள் மன்னரையையும் ஜொலிக்க வைக்கிற ஒரு பிள்ளை உங்கள் வீட்டில் உருவாக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். ஆலிம்களை பெற்றெடுத்தவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், இன்னும் நம்ம வீட்டில் ஒரு ஆலிம் உருவாகவில்லை என்றால் நீங்கள் கண்ணீர் விடுத்து கையேந்துங்கள், எங்க வீட்டில் ஆலிம்கள் அல்லாஹ் உருவாக வேண்டும் என்று. நம்ம வீட்டில் ஆலிம்கள் உருவாகணும். தினமும் சுபுகு தொழுது முடித்தவுடன் முதல் அமல் எனக்கு நேர பெற்றோர்களுடைய மன்னரைக்கு போயிடும். ஆயிரம் வேலை இருக்கும், மதரசா பணி, மாணவர்கள் கண்காணிப்பு, எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு நேரா போறது. யார் வந்தாலும் சொல்லுவாங்க, அதற்கு சுபுவுக்கு பின்னால யாருக்கு போயிருப்பாங்க, பாப்பா அம்மா ரெண்டு பேருக்கு போய் ஆசியன் தபாருக்கு ஓதி துவா செய்துட்டு வந்துடுற. இது நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையாக ஆக்கினான்னா, இது வாரத்தில் ஒரு முறை அல்ல, நான் ஊரில் இருக்கும்போது தினமும், வெளியூர்ல இருந்தால் சுபுவு தொழுதோட யாசினையும் தபாருக்கையும் ஓதி அல்லாஹ் என் பெற்றோர்களின் கபரை பிரகாசமாக்கிவிடு. நீங்கள் உயர்ந்த மனிதர்களா, வெற்றியாளர்களா, ரப்பின் அன்புக்கு சொந்தக்காரர்களா, என் வாழ்க்கையை பின்பற்றியவர்களா, உங்கள் வீட்டில் நீங்கள் மௌத்தான பின்னால் உங்களுக்கு துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சேர்த்து வச்சிட்டு போற சொத்தல்ல பெரிய பாக்கியம்,
தான் விட்டு செல்கிற பங்களாக்களோ தாறுகளோ அல்ல பெரிய பாக்கியம். எனக்கு துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். என் பெற்றோர்கள் 5 பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு கொடுத்த சொத்துக்களை விட அவங்களுக்கு நிறைய சொத்துக்களை கொண்டு போயிட்டாங்க. தினமும் அவங்க மண்ணறைக்கு நான் மட்டும் அல்ல, என் சொல் கேட்டு வாழ்கிற லட்சோப லட்ச மக்கள் தினமும் துவா செய்யறாங்க. அந்த துவா வாப்பா அம்மாவுக்கு போயிட்டு அவ்வளவு பெரிய பாக்கியம். இதை விட இந்த உலகத்துல அவங்க என்ன செய்திட முடியும்? அவங்க தொழுத தொழுகை, அவங்க நோற்ற நோன்பு, அவங்க கொடுத்த தர்மம், இதையெல்லாம் விட அவங்க விட்டு சென்ற அந்த ஆளுமை பாக்கியமானது. மஸ்ஜிதுல் நபவி நெருக்கடியானது, தொழுகைக்கு இடம் இல்லை. சர்க்காரை ஆளும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 2 தோட்டங்கள், அந்த தோட்டத்தை மஸ்ஜிதுல் நபவியோடு இணைக்க நினைத்த போது அது வேறு சமூகத்தை சார்ந்த அநாதைகளின் தோட்டம் என்று அறிய வந்த போது அவர்கள்ட்ட போய் தாங்கொண்டு கேட்கல. அடுத்த நாள் பெருமானாரின் உணர்வை புரிந்து கொண்டு சைதனா உஸ்மான் வந்து சொன்னார், இந்த தோட்டத்துக்கு சொந்தக்கார அந்த பிள்ளைகள் அநாதை பிள்ளைகள் தான், ஆனால் தருவதற்கு சம்மதித்தார்கள். என்ன உஸ்மான்? ஆம், அவர்களுக்கு இதைவிட பன்மடங்கு நான் பணங்களையும் சொத்துக்களையும் கொடுத்தேன், அவர்கள் தந்து விட்டார்கள் என்று. இன்றைக்கு மஸ்ஜிதுல் நபவியில் நான் போய் 40 ரக்அத் தொழுகிறேன் என்று சொன்னால், மஸ்ஜிதுல் நபவியில நம்ம போய் மிகப்பெரிய இபாதத்தை செய்வோம் என்றால் மஸ்ஜிதுல் நபவியின் விரிவாக்கமும் உஸ்மானின் சொத்துக்களால் ஏற்படுத்தப்பட்ட 2 ஹரமிலும் உஸ்மான் வாழ்கிறார். அவர் கேட்டார் அல்லாஹ்ட்ட, உஸ்மான் கேட்கிறார், தின்னூன் தின்னூரை நாங்க பெருமானார் 2 பேர் ஒளி உடையவர்கள், 2 ஒளி, ஏன்? என் 2 மகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். பெருமானார் சல்லல்லாஹு அவங்களுக்கு 3வது உஸ்மானுக்கு 2வது கட்டி கொடுத்த மக மௌத்தா போற போது பெருமானார் சொன்னாங்களாம், எனக்கு இன்னொரு மகள் இருந்தால் உஸ்மானுக்கே நிக்கா செய்து வைப்பேன். 2 பெண்மகள், 3வது ஒரு பெண்மகள் இருந்தால் உஸ்மானுக்கே நிக்கா செய்து வைப்பேன். எத்தனை பெரிய பாக்கியம்! ஒரு கட்டத்தில் பெருமானார் சொன்னார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அலா உஸ்மான் அதா மா பா, உஸ்மான் இனிமே என்ன செய்தாலும் அல்லாஹ் அவங்கள கண்டுக்கிட மாட்டான்னு சொல்றது. இனிமேல் உஸ்மான் எதை செய்தாலும் அவர் மன்னிக்கப்பட்டவர், அல்லாஹ் அவங்களை விட்டுருவான் நாங்க பெருமானார். எப்போ தபூக் யுத்தத்தினுடைய அத்தனை ஏற்பாட்டையும் உஸ்மான் தன் சொந்த செலவில் ஏற்பாடு செய்கிறார். இனிமேல் உஸ்மான் எதை செய்தாலும் அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் சொன்ன செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்கிறார். நான் இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு சொல்வேன், நமது வாழ்க்கை என்பது ஒரு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை, திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும். அர்த்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிடக் கூடாது. நான் எல்லாம் மிகப்பெரிய லட்சியம் நிறைய பயான்ல சொல்லியிருக்கிறேன், லட்சோப லட்ச மக்களுக்கு ரப்பே உன் நினைவை அவங்க கல்புல ஹயாத் ஆக்கிட்டு தான் என் ரூஹு பிரியணும்னு கேட்டேன். லட்சோப லட்ச மக்களின் இருதயத்தில் உன் நினைவு ஹயாத் ஆக்க நம்ம அத்தாண்ட கேட்கறதுக்கு என்ன பஞ்சம் இருக்கு? உலகத்தை கேட்கல, உலகம் காலடியில், உலகம் காலடியில். நான் 1000 தடவை சொல்வேன், உலகம் எங்கள் காலடியை முத்தமிடுகிறது. ரப்பை எங்கள் இதயத்தில் சுமக்கிறோம், ரப்பை 1000 இதயங்களில் சுமக்க வைக்கிறோம். துன்யா பெரிய விஷயம் இல்ல, துன்யா நம்மளை தேடி அலைய விடுவான், துன்யா நம்மளை தேடி வரும். நிறைய நிகழ்ச்சிகளை நாங்க சம்மதிக்க முடியல, தேட்டு கொடுக்க முடியல. நான் சொல்வதெல்லாம் அல்லாஹுவை நீங்கள் உங்கள் இதயத்தில் இடம் கொடுங்கள், உலகம் உங்கள் காலடியை 1000 தடவை முத்தமிடும், அல்லாஹ் தௌபிக் செய்வானா. நம்ம புள்ள ஆலிமாயிட்ட கஷ்டப்படுவாரு, வறுமைக்கு போயிடுவாரு, சங்கடப்படுவாரு. அந்த எண்ணம் தப்பானதும் ஆரோக்கியமற்றதும். ரப்பின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற அவநம்பிக்கை, அல்லாஹ் இல்முடையவங்களை கேவலப்படுத்துறது இல்ல, இல்முடையவங்களை நஷ்டமாக்குறது இல்ல, ஆலிம்களை அல்லாஹ் கஷ்டப்படுத்துறது இல்ல, ஆலிம்களை அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனை அழகிய சோதனை, அது சில பேருக்கு பொருளை கொண்டு சோதிப்பான், சில பேருக்கு உடலை பிடித்து சோதிப்பான், சில பேருக்கு மனைவியே சோதனை ஆக்கிடுவான். நிறைய ஆலிம்சாக்கள் பாக்கியமானவங்க, அவங்க வீட்டுல மனைவியாலதான் அவங்களுக்கு கஷ்டம், நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு பிள்ளைகளால கஷ்டம். அந்த சோதனைங்கிறது அவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு அல்ல, அவங்க அந்தஸ்தை உயர்த்துவதற்கு. அதான் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. உஸ்மானே கனி 2 துவா செய்கிறார்,
ஒன்று, நான் திருக்குறான் ஓதிட்டு இருக்கும் போது ரொம்ப பிரியம். இன்னொன்று, எருவ எப்ப பிரியணும், மோன்பாடியா பிரியணும், திருக்குறான் சரீபை திறந்து ஓதிட்டு இருக்கிறாங்க. சிறைபிடிக்கப்பட்டார் உஸ்மான், வீட்டு கைதியாக பிடிக்கப்படுகிறார் உஸ்மானே கனி, வீட்டு கைதி. சாப்பாடு கொடுக்கல, குடிக்க தண்ணி கூட கொடுக்கல. அந்த கடைசி நேரத்தை நான் படிக்க படிக்க கண்ணீர் வடித்தேன். உஸ்மானுடைய கடைசி நேரம், ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. திருக்குறான் ஓதிட்டு இருக்கிறாங்க. திருக்குறான் சரீபை ஓதுகிற போதுதான் எதிரிகள் அவர்களை தாக்க நினைச்சாங்க. அந்த நேரத்துல ஓடி வந்து அவர்களை தாக்கி அவங்களுடைய அவங்க குரான் ஷரீப் அலிபுலாம் சூர பக்ராவத்தான் ஓதிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தாக்கி குத்துன போது அந்த நெஞ்சில் இருந்து ரத்தம் போய் விழுந்த குரானுடைய அந்த வரிகள், அந்த வரிய கூட இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டு அவங்க ஓதுன திருக்குறள் பாதுகாக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் போதுமானவன் உங்களுக்குன்னு சொல்ற அந்த வரி, அந்த வார்த்தையில போய் ரத்தம் விழுந்துச்சு. இன்னைக்கு அந்த திருக்குறான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதற்கு உஸ்மான் கொஞ்சம் மயக்கமாகறாங்க. எதிரிகள் அவங்க கிட்ட நெருங்க விடல. அவங்க மனைவி கோவப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, சட்டம் போட்டாங்க. அல்லாஹ் உங்களை ஒரு காலம் விட மாட்டாங்கிறாங்க. அவங்க மனைவி வேகமா போய் தண்ணீர் எடுத்து அவங்க ரத்தம் பீரிட்ட போது மயங்கி விழுறாங்க. இந்த தண்ணீரை கொடுக்க போறாங்க, எதிரிகள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. அந்த நேரத்துல உஸ்மான் ரொம்ப மன வருத்தப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க, அவங்க மனைவி மேல கை வச்சவங்கள சொன்னாங்க, இந்த கை விளங்காதுன்னு சொன்னாங்க. இந்த கையெல்லாம் அழகாக்க மாட்டான். அவங்க கை வச்சவங்க கடைசி காலத்துல பார்த்து அவங்க கை ரொம்ப அடிச்சுட்டு நிறைய வரலாறு. என்ன பெண்ணை தொடக்கூடாது, உஸ்மானுடைய மனைவி இந்த கையெல்லாம் உட்பட விட மாட்டான்டாங்க. அதெல்லாம் வேதனையில வெளிப்பட்ட வார்த்தை உஸ்மான் தாவத்தலான். அந்த நேரத்துல மனைவி வந்து போராடி தண்ணி கொடுக்க வந்தான். சொன்னாங்க மனைவியை பார்த்து, ஏண்டா உனக்கு தெரியுமா இல்லையா, என்னை இவர்கள் தாக்கிய உடன் கொஞ்ச நேரம் நான் கண்ணை இருந்தேன், முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு முன்னால் இப்போது வந்தார்கள், காட்சி அளித்தார்கள், சலாம் சொன்னார்கள், உஸ்மான் நீங்கள் எங்களிடத்தில் நோன்பு திறக்க வருகிறீர்கள் என்றார்கள். நான் நோன்பு வைத்திருக்கிறேன், நீ தண்ணீர் தர வேண்டாம், இஃப்தாருக்கு பெருமானார் அழைப்பு தந்து விட்டார்கள். இஃப்தாருக்கு நபி அழைப்பு தருகிறார்கள். நண்பர்களே, நான் இங்கே ஒரு செய்தி சொல்ல வந்தேன். நமது வீட்டு பெண்களின் பக்குவமும் பண்பாடும் அடுத்தடுத்த நல்ல சாலிகங்களை இந்த மண்ணில் வளர வைக்கும். அப்படி பண்பட்டவர்களின் நபீசத்துல் மிசிரியா கேட்ட ரெண்டு துவா, ஒன்று அல்லாஹ் நான் எப்படி இருக்கணும், திருக்குறான் ஓதணும் என் ரூஹு பிரியும் போது, நான் நோன்பாளியா இருக்கணும் என் ரூஹு பிரியும் போது. உஸ்மானி பின் அஃபான் கேட்ட துவாவுக்கு வாரிசாகிறாங்க. நபீசத்துல் மிசிரியா உடல்நல குறைவா இருக்கிறாங்க. அண்ணல் நபீரசத்து மிஸ்ரியா திருக்குறான் சரி ஓதிட்டு இருக்கிறாங்க. அடிக்கடி நிறைய பேர் வந்து சந்திப்பாங்க. வலிமார்கள் வாழ்ந்த காலம், வலிமார்களே வாழ்ந்த காலம் அந்த காலம். சுத்தி சுத்தி பார்த்தா சாலிகங்கள் நடமாடுவாங்க. அண்ணனை ருபீசத்துல் மிஸ்ரியா குரான் ஷரீப் ஓதுறாங்க. சூரத்துல அண்ணாம் ஓதுனாங்க. நான் தாய்மார்களுக்கும் சொல்வேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்வேன், வாழ்க்கையில மிகப்பெரிய நெருக்கடி காலங்கள்ல உடனே அல்லாஹ் இடத்துல இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்கு, நெருக்கடி தீர்வதற்கு சூரத்துல அண்ணாம் ஓதணும். சூரத்துல அண்ணாம் நம்ம ஓதுனா அல்லாஹ் ஒரு பெரிய விடுதலை நசீபாக்கிடும். உலமாக்களும் கவனத்தில் எடுக்கணும். நம்ம வீட்டுல ரொம்ப கஷ்டமான உளைச்சல் சங்கடம் ஒன்னு யோசிக்க வேண்டாம், அண்ணாம் ஓதிடணும். இதை விட ரொம்ப அடுத்தடுத்து தொடரா இருந்தா ஒரு நாள் சூரத்துல் பக்கரா, ஒரு நாள் சூரத்துல அண்ணா. எந்த வீட்டுல சூரத்துல் பக்கரா ஓதப்படுமோ அந்த வீட்டில் கேவலங்களோ கெட்ட முசீபத்தோ நடக்காது. எந்த வீட்டுல அண்ணா மோதப்படுமோ அந்த வீடு அல்லாவின் பாதுகாப்பு வடயத்துக்குள்ள இருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. எல்லா ஆலிம்கள் இருக்கிறீங்க, ஆலிம்களை பெற்றெடுத்தவங்க இருக்கிறீங்க. சூரத்துல அண்ணா மோதுறாங்க. அபீசத்துல் மிஸ்ரியா கடைசி நேரம் கொஞ்சம் நான் வறண்டு போகுது. எல்லாரும் கொண்டு போய் தண்ணியை கொடுக்கறாங்க, தடுக்கிறாங்க, வேண்டாங்கிறாங்க. அந்த நிலைமையில் மயக்கம் ஒரு பக்கம், ஆனால் தெளிவாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தண்ணீரை கொண்டு போன போது நிறுத்திவிட்டு சொன்னார்கள், வேண்டாம், நான் ரப்பை சந்திக்க தயாராக இருக்கிறேன். அப்ப மாலை நேரம் அசர் தாண்டி போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் சந்திக்க, நான் ஹயாத்தா இருந்தா தண்ணி குடிக்கிறேன், எனக்கு ஒரு நீயத்து இப்தார் அல்லாட போகணும்னு வச்சிருக்கேன். நான் அதே நீயத்து மாலை நேரம் திருக்குறானை ஓத அங்கே ஆயத்து வரும் கடைசியா, லகும் பீஹா தாருஸ் ஸலாம் இந்த ரப்பிக்கும், அந்த பெருமக்களுக்கு அல்லாஹ்வின் தர்பாரில் தாருஸ் ஸலாம்
சுவனபதி உண்டு அப்படின்னு அந்த ஆயத்தை ஓதுறாங்க. மேல ஒரு பார்வை பார்த்தாங்க, சிரிச்சாங்க, அப்படியே கீழே பார்வையை கொண்டு வந்தாங்க, ரோகு பிரிஞ்சு போச்சு. லஹும் ஃபீஹா தாரு ஸலாமி இந்த ரப்பிஹிம், திருக்குறானுடைய சூரத்துல நாமுடைய அந்த சொர்க்கம் உண்டு என்று சொன்ன வசனத்தை தங்கள் நாவில் உச்சரிக்க நோன்பாளியாக ரப்பை சந்திப்பார்கள் நபீசத்துல் விசிதா. சங்கை மிக்க தாய்மார்களே, அப்படிப்பட்ட நபீசாக்கள் இந்த மண்ணில் உருவாக அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. ஒரு முன்மாதிரி வாழ்க்கை. உலமாக்கள் வாழ்கிற வில்லங்களும் வீடுகளும், உலமாக்களை பெற்றவர்கள் வாழ்கிற வீடுகளும் அல்லாஹ் கேவலங்களை தருவதில்லை, அவமானங்களை தருவதில்லை. இன்னொரு பக்கம் கெட்ட முடிவுகளும் நடப்பதில்லை. ஆனா நம்ம சரியா இருக்கோம். ஆலிம்களுடைய சகவாசத்துல நம்ம இருதயம் அப்படி நினைவு கொண்டு ஹயாத் ஆகும் சொன்னாங்களே லுக்குமான், அந்த இருதயங்கள் நமக்கு நசீபாகும். அல்லாஹ் தௌபீ செய்வானாக. ஆலிம்சா வீட்டுல இருக்க நம்ம வாட்டில தப்பு தவறா வாழ்ந்து கொண்டு ஆலிம்புடைய சொல்லுக்கு மாற்றமாக நடக்கிற நிலைகள், அவைகளை எல்லாம் விட்டும் பாதுகாக்க நம்முடைய சிந்தனைகள் எப்போதும் உலமாக்களை அடிப்படையாக வைத்திருக்கணும். நான் நிறைய காலங்கள் இந்த சொல்றது, உலமாக்களை இந்த சமுதாயம் பின்பற்றி நடக்க ஆரம்பித்தால் நாளைய நாட்டினுடைய வரலாற்றை நாம் எழுதுகிறோம், நாளைய நாட்டின் வரலாற்றை நாம் எழுதுகிறோம், சீரிய சமூகத்தை உருவாக்குகிறோம். பண்பாளர்கள் இந்த மண்ணில் நடமாடுவார்கள், தீமைகளும் தீவைகளும் இந்த மண்ணை விட்டு அழிக்கப்பட்டுடும். உலமாக்களுடைய இர்ஷாத், வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் நடைபோடுதல். வயசு கிடையாது, வயசை தாண்டிய விஷயம் இது. நாங்க பேசுற விஷயத்தை நீங்க எழுதி வைக்கிறது இல்லை, கல்வில பதிவு செய்யுங்க. ஆலிம்கள் என்பது, ஆலிம்களை உருவாக்குவது என்பது, ஆலிம்கள் உருவானது என்பது, ஆலிம்கள் வாழ்வது, ஆலிம்கள் இருக்கிற வீடுகள், ஆலிம்கள் நடமாடும் பூமி, அவர்கள் கடந்து போகிற மண்ணறை, எல்லாமே நிம்மதிக்குரிய இடம். அந்த நிம்மதிக்குரிய இடத்தின் அடுத்தடுத்த கட்டம் அவர்களை உருவாக்குகிற அந்த பெண்கள் சீராகிற போது ஒவ்வொரு வீடும் சீராயிடும். ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த உணர்வுகள் பிறக்கணும். வயசை தாண்டி அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்தணும். அப்துல் மலிக் இப்னு மர்வான் பஸ்ராவுக்கு வருகிறார். ஒரு செய்தியிலே மாமன்னர் மஹ்தி என்றும் எழுதப்பட்டுச்சு. மாமன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் பஸ்ராவினுடைய ஜாமியா உள்ளே வருகிறார். சரியான நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிருவேன். ஒரு கணிப்பு இருக்குது, நேரம் கேட்கறது இல்லை. உங்களுக்கு தெரியும் இந்த சூழல் இப்பதான் முடிக்கணும்னு முடிச்சுக்கணும். இங்கே சொன்ன ஒரு வார்த்தை கூட வீணாயிடக்கூடாது. நாளைய தலைமுறைகள் உருவாகணும், நம்ம பெண்கள் பாதுகாக்கணும். அடுத்த வருஷம் நாங்க கேள்விப்படும் போது, இப்ப அடுத்த வருஷம் நிறைய ஆளுமை கொண்டு வந்துட முடியாது, நிறைய பேர் மதரசாவுக்கு போயிட்டாங்கன்ற செய்தி வரணும், நிறைய பெண்கள் மதரசாவுக்கு வந்துட்டாங்கன்னு வரணும். இந்த பெண்கள் மதரசாவுக்கு வயசு வரம்புலாம் இல்லை. எங்க ஊர்ல நான் ஓதி கொடுக்கிற மதரசாவில 60 வயசு பெண்ணு ஓதி பட்டம் வாங்கியிருக்கிறான். 60 வயசு கல்யாணம் முடிஞ்ச பெண்களை அனுமதிக்கிறோம், வயசான பெண்களை அனுமதிக்கிறோம், தாய்மை பெற்ற பெண்கள் அனுமதிக்கிறோம், பருவகாலத்து பெண்கள் அனுமதிக்கிறோம், 3 வருஷம் கோர்ஸ்களை வச்சிருக்கிறோம், ரொம்ப வயசானவங்களுக்கு 1 இயர் கோர்ஸ்களை வச்சிருக்கிறோம். அந்த குடும்பத்துல எப்படி நடக்கணும், குடும்பத்துல எப்படி அல்லாஹுவை கொண்டு இந்த சமூகத்துக்கு தர்றது, வீட்டை எப்படி பாதுகாக்கிறது, கணவனை எவ்வளவு கண்ணியப்படுத்துறது, பெற்றோர்களுடைய தகுதி என்ன, பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்படணும், அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பு வீட்டுல எப்படி இருக்கணும், அவங்களுடைய வருத்தம் எப்ப இறங்கும், இது போன்ற அழகிய வாழ்க்கையை எங்கள் மதரசாக்கள்ல கொடுத்துதான் ஒரு பெண் அங்கிருந்து சனது கொடுத்து அனுப்புறோம். அப்ப வீடு எப்படி இருக்கும், ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாயிரும், ஒவ்வொரு வீடும் சொர்க்கமாகும். அதனால உங்கள் வீட்டு பெண்கள் இன்ஷா அல்லாஹ் வயது வரம்பை தாண்டி நீங்க பெண்கள் மதரசாவுக்கு வாங்க. எங்க மதரசா உங்களை ஏத்துக்க தயார். அதற்கு எங்களுக்கு கொஞ்சம் 45 வயசு ஆகி போனோம், அதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அதரத்தோட நாங்க தொடர்பு வச்சுக்கிடுவோம். இங்க எங்கள் நோக்கம் எல்லாம் நீங்கள் உருவாகணும். நீங்கள் உருவானால் எங்க வீடு நிம்மதியாய். நான் அடிக்கடி சொல்றேன், எங்க வீட்டு சீதேவிகள் பாக்கியம் ஆயிட்டாங்கன்னா நாங்க நிம்மதியா வெளியில போவோம், நிம்மதியா வீட்டுக்கு வருவோம். இப்ப நிம்மதியா வெளியில மட்டும்தான் போக முடியுது, வீட்டுக்கு வர முடியறது இல்லை. பல பேர் வீட்டுக்கு வந்தா நிம்மதி போயிருது, நம்ம பெண்கள் படுத்துற பாடு. ஆனா பூமா பெட்டிலாம் நீங்களாம் பாக்கியமான பெண்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டா அதற்கு நான் பேசுமாமா இருக்கிறாரு, எங்கெங்க இருக்கிறீங்க, சிறுவலிபுத்தூர்ல இருக்கிறேன், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கிறேன், வீட்டுக்கு போடலையா, கொஞ்சம் ராகத்தா இருக்குங்கிற
குடும்பம் ஊர்ல இருக்குது, அவர் அங்க ராகத்தா இருக்கிறார். அதல்ல நாங்க விரும்புறது, மனைவியோடு இருக்கணும், மனைவியை பார்த்தா சந்தோஷம் வரணும், உங்களை நாங்க பார்த்தா எங்களுக்கு சந்தோஷம் வரணும். பெருமானார் சொன்னாங்க, ஒரு நல்ல மனைவி கணவன் அவரை பார்த்தால் கணவன் சந்தோஷப்படுத்தும் இடத்தில் அவள் இருப்பாள், அவள் சொர்க்கவாசி. அவ யாரு? சொர்க்கவாசி. எங்களை நீங்க சந்தோஷப்படுத்தணும். எங்க வீட்டுல அடிக்கடி நான் சொல்றேன், 1000 பிரச்சனை இருக்கலாம், நான் வீட்டுக்கு வந்தா வீடு சந்தோஷமா இருக்கணும். மகிழ்ச்சியை மட்டும் காட்டுங்கள், சோதனைகளும் துன்பங்களும் நாளை மறைந்துவிடும். எந்த சோதனைக்காகவும் மகிழ்ச்சியை காணாக்க கூடாது. விலை மதிக்க முடியாத அல்லாஹ் கொடுக்கிற பல நியமத்துகளில் மகிழ்ச்சி மிகப்பெரிய நியமத். மகிழ்ச்சியை மட்டும் என்றைக்கும் அழிச்சிடக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம வீட்டுல மகிழ்ச்சியும் மங்களமும் கல்யாண நாட்களிலும் விசேஷ நாட்கள்ல மட்டும் இல்ல, தினமும் வீடு மகிழ்ச்சியா இருக்கணும், மங்களமா இருக்கணும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. அடிக்கடி வீட்டுல சண்டை நடந்தால் வீட்டுல பறக்கத்து போயிடும் சொன்னான். எந்த வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்குமோ அந்த வீட்டுல பறக்கத்து போயிடும். அப்ப நம்ம வீட்டுல சண்டை எல்லாம் நடக்க கூடாது, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும். பெண்களுக்கு சொல்றேன், எப்பவும் கலகலப்பா இருக்கணும். வீட்டுக்காரர் வந்தாரா, அவரை சந்தோஷப்படுத்த என்ன உண்டுமோ அதை நீங்க செய்யணும். இங்க இருக்கிற ஆண்களுக்கு சொல்வேன், உங்கள் பெண்களின் மகிழ்ச்சியில் அல்லாவே கிடைப்பான், அல்லாவே கிடைப்பான். அன்னை ஐஷா சொன்ன ஒரு செய்தி, நிறைய திருமணங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். பெருமானார் வீட்டை விட்டு வெளியில போனா எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வழி மீது விழி வைத்து காத்திருப்போம், பத்தா எரிஜும் எப்ப வீட்டுக்கு வருவாங்க. வழி மீது விழி வைத்து காத்திருப்போம், எப்ப திரும்புவாங்க. ஏன் தெரியுமா? அண்ணலார் வீடு வந்தால் வீடு கலகலப்பாகும், மகிழ்ச்சியாகும், மங்களமாகும். அவர்கள் எங்களை மகிழ்விக்க முயற்சி செய்வார்கள். வீடு வந்தால் வீடு கலகலப்பு, வீடு மகிழ்ச்சி. கணவன் வீட்டில் இருந்தால் வீடு கலகலப்பு. இன்னைக்கு நிறைய பொம்பளைங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தா கஷ்டமா இருக்குது, என்ன அந்த மனுஷன் லீவ்ல வந்துருவாருங்கிறான். வீட்டுக்காரர் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துருவாராம், ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே கஷ்டமா இருக்கு, அந்த மனுஷன் வீட்டுல உட்காந்து துணதுணும்னு நம்பாருங்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையா என்று கேட்கிறேன். கணவன் வீட்டில் இருப்பதுதான் நபியின் சுன்னத். வீடு கலகலப்பாக இருக்க வேண்டும், வீட்டிலே கலகம் இருக்க கூடாது. இந்த வாழ்க்கையை தான் எங்கள் ஆண்கள் மதரசாக்களும் தருகிறது, எங்கள் நிஸ்வான்கள் என்ற பெண்கள் மதரசாக்களிலும் தருகிறோம். ஆலிம்கள் பெரும்பாலும் ஆலிம்களுடைய குடும்பத்துல கலகலப்பெல்லாம் மகிழ்ச்சியா தான் இருக்கும். யாரோ சில பேர் சில நேரத்துல கோபக்காரங்களா இருப்பாங்க, கோவப்பட்டுவாங்க, அதுக்கு பின்னால் ஒரு அதீச பார்ப்பாங்க, நம்ம கோவப்பட்ட தப்புன்ட்டு கொஞ்சாரிட்டு சொன்னா அது வெக்கமா இருக்குமேன்னு சொல்லி தனியா தௌபா செய்துக்கிடுவாங்க. ஏமா நான் கோவப்பட்டேன் தெரியாமன்னு சொன்னா அது பலகீனத்தை காட்டிடக்கூடாதுன்ட்டு அவர் தனியா தௌபா செய்வார். அல்லா கொஞ்சம் வேகமா மனைவிட்ட பேசிட்டு வரப்பே மன்னிச்சிரு. அதனால தாய்மார்களுக்கு சொல்றேன், உங்கள்ட்ட கோபமா பேசினாலும் தனியா போய் மன்னிப்பு கேட்பார் ஆலிம்சா, தெரியும் நம்ம கோபப்பட்டது தப்பு. அந்த ஈம் அவர்களை அந்த இடத்தில் கொண்டு நிறுத்தும், ஈம் அந்த இடத்துல நிறுத்தும். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்கள் எப்பமாவது கோபப்பட்டு விட்டால் அவங்களை சிரிக்க வைக்கிற வரையிலும் நபி ஓய்வதில்லை. எத்தனை முன்மாதிரி முஹம்மது ரசூலுல்லா. அப்ப வயது வரம்பை தாண்டிய உலமாக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். மாமன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான் பசராவின் ஜாமியா உள்ளே வருகிறார். அங்கே ஒரு பெரிய கூட்டம், மிகப்பெரிய பெண்ணம் பெறும் தலைப்பாகை கட்டியவர்களாக, நீண்ட நெடும் தாடி உடையவர்கள், மிகப்பெரிய மஷாயிகுமார்கள், ஷேகுமார்கள், கல்வி உலகத்தினுடைய மேதைகள் அந்த மஸ்ஜிதை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீசனுடைய ஆய்வாளர்கள், திருக்குரானுடைய குர்ராக்கள், காரிகள் உட்கார்ந்திருக்கிறார். வீசிலுத்து போகிறார் மாமன்னர் அப்துல் மலிக் இப்னு மர்வான். பசராவின் அந்த பள்ளி வாசலின் பொலிவு, பெண்ணும் பெரிய உலமாக்கள், திடீரென்று முகம் சுழித்தார். மீசிலிருத்து போன மாமன்னர் அப்துல் மலிக் முகம் சுழித்தார். அங்கே ஒரு காட்சி அவரை முகம் சுழிக்க வைத்தது. இந்த பெண்ணும் பெரும் தலைப்பாகை கட்டிய நீண்ட பெரும் தாடி உடைய இந்த உலமா பெருமக்களை வழி நடத்தும் இடத்தில் ஒரு இளைஞர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு மீசை கூட அதிகமாக முளைக்கவில்லை, மீசை கூட முளைக்கவில்லை. அப்படி ஒரு இளைஞர் அங்கே தலைமை வீடத்தில் இருப்பதை போல் இந்த பெண்ணம் பெரிய ஆலிம்களின் வழிகாட்டும் இடத்தில் உட்கார்ந்திருந்தார். அவர் கொஞ்சம் இந்த இதெல்லாம் அரசர்களுக்கு பிடிக்காது,
கொஞ்சம் முகம் சுழித்தார். முகம் சுழித்தது மட்டும் இல்ல, தன் அதிகாரிகளோடு பக்கத்துல வந்துட்டார். கம் சின்னுக்கையாபதா, எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறாங்க உலமாக்கள். அவர் கூப்பிட்டார், வாலிபர் உனக்கு வயசு என்னப்பான்னு கேட்டார். யார கூப்பிட்டு? அந்த சின்ன பிள்ளைய. அந்த சின்ன பிள்ளைக்கு முன்னால் அவ்வளவு பேரும் மண்டிட்டு உட்கார்ந்திருக்கிறார். இங்கே நான் சொல்வேன், நம்முடைய வீட்டு பிள்ளைகள் ஆலிம்களானால் இந்த ஊரினுடைய ராஜாக்களும் அவர்களுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள், முத்தவல்லிகளும் மண்டியிடுகிறார்கள், இந்த ஊரின் பெரியவர்களும் மண்டியிடுகிறார்கள். ஏன்? அவர்களின் வயசுக்கு கொடுத்த மரியாதை அல்ல, அவர்கள் சுமந்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுக்கிற மரியாதை. எத்தனை பெரிய மரியாதை! ஒரு இடத்துக்கு போறோம்னா, நம்ம போனா நம்ம பின்னால வர்றவங்க, நமக்கு கிதுமை செய்யறவங்க, நமக்கு பெருமை எல்லாம் வராது. ஏன்? நமக்கு தெரியும் இந்த கிதுமத்துக்கு நம்ம தகுதி இல்ல. நமக்குள்ளே அல்லாஹ் கொடுத்த அவனுடைய பேரொழியான அந்த கல்வி ஞானத்திற்கு தான் இந்த கிதுமத் எனக்கல்ல என்று நான் நினைப்பேன், நம்ம பெருமை மூத்தா போயிடும். பெருமை மூத்தா போயிடும். அவ்வளவு ஆலிம்களும் மெய் செலுத்த போறாங்க, ஏன்னா மன்னர் வந்திருக்கிறார். அவர் பதில் சொன்னார் அழகாக, சின்னி அத்தாளு அமீர். இந்த வார்த்தைக்கு நான் பார்த்து பார்த்து மெய் செலுத்தேன். அவர் சொன்ன பதில், சின்னி என்னுடைய வயதா? ஒரு கேள்வி எழுப்பி வச்சுட்டு, அத்தாளு பகா அமீர், அல்லாஹ் இந்த நாட்டினுடைய தலைவருக்கு நீண்ட ஆயுளையும் நிரம்ப பாக்கியத்தையும் தருவானாக. ஒரு துவா வந்து நிற்கிற அரசருக்கு, இந்த அமீரினுடைய ஆட்சியையும் அல்லாஹ் நீண்ட காலம் ஆக்கி வைக்கட்டும், இவருடைய தலைமை நீளட்டும், இவருடைய அதிகாரம் நீளட்டும், இவருடைய ஆளுமை இன்னும் மதிப்பு பெறட்டும். ஒரு துவா செய்துட்டா செய்துட்டு சொன்னாங்க, சின்னி கசின்னி உசாமா எழுத்துக்களால் பதியப்பட்ட ஒரு எழுத்து கூட துறைய நான் சொல்லல. அல்லாஹ் இந்த அமீர் இந்த நாட்டினுடைய தலைவரின் ஹயாத்திலும் இவருடைய ஆட்சியிலும் அல்லாஹ் நீண்ட நெடும் காலத்தை தந்துருள வேண்டும். என்னுடைய வயசையா கேட்கிறீர்கள்? என்னுடைய வயசு சையதுனா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வயசு. சையதுனா உசாமாவுடைய வயசுனா எப்போது உள்ள வயசு தெரியுமா? அதற்கு உசாமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணும் பெரிய படைக்கு தளபதியாக நியமித்தார்கள். உசாமா அந்த பதிலுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருந்துச்சு பாருங்க. உசாமாவை பெருமானார் ஒரு பெண்ணும் பெரிய படைக்கு தளபதியாக்குனாங்க. அப்படி ஆக்கிய போது அந்த படையில் வயது முதிர்ந்த அபூபக்கர் இருக்கிறார், அதற்கு உமர் இருக்கிறார், ரெண்டு பேரும் சிப்பாய்கள். அபூபக்கர் உமரும் சிப்பாயாக இருக்கிற அந்த படையில் உசாமாவை ரசூலுல்லாஹ் தலைவராக்கினார்கள். சரியா 5 நிமிஷத்துல முடிப்பேன் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும், ஏன்னா இடையில உங்களுக்கு செய்தி போறத பார்த்தா இது இன்னைக்கு முடியாது, ஆனால் நேரத்துக்கு முடிப்பதுதான் எங்க சுன்னத். பத்து வந்து தான் முடிஞ்சிடணும் இல்லையா? உங்க கவனத்தில் சொல்வேன், அவங்க சொன்ன அந்த பதில பாருங்க. சின்னி கசின்னி உசாமா, உசாமாவுக்கு பெருமானார் அவங்கள ஒரு படத்தளபதி ஆக்கினாங்க. அந்த படை தளபதி ஆக்குற போது உசாமாவுக்கு எந்த வயசு? அப்படி வயசுலதான் ஆக்குறாங்க. அந்த படையில சிப்பா யாரு தெரியுமா? வயதில் முதிர்த்த பக்குவம் பெற்ற அன்னலாரின் நேசம் பெற்ற அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார். அந்த படையில் சின்னம் சிறிய உசாமா தலைமையானாங்களே, அந்த வயசு. எத்தனை வயசுல உசாமாவை ரசூலுல்லாஹ் தளபதி ஆக்கினாங்க தெரியுமா? 18 வயசுல ஆக்கினாங்க. உசாமா தளபதி ஆகும் போது வயசு 18. அந்த படையில அபூபக்கர் இருக்கிறார். அபூபக்கருக்கு வயசு எத்தனை? 61 வயசு. அபூபக்கர் தலைவராக இருக்கிற அந்த படையினுடைய சிப்பாய் உமர் இருக்கிறார். இங்க ரெண்டு பதில், நான் தலைமை,
எனக்கு கீழே பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, அபூபக்கர் வயசுள்ள உலமாக்கள் எல்லாம் எனக்கு கீழே இருக்கிறாங்க, அல்லாஹ் என்னங்க தலைமை ஆக்கியிருக்காங்கிறது அப்படி சொன்னார். அவர் சொன்னாராம் கத்திம் கத்திம், அவர் சொன்னார் இன்னொரு தகத்தம் தகத்தம், நீங்க தான் முந்தின ஆளு, நீங்க தான் முந்தி இருக்கணும், நீங்க தான் தகுதி என்று மாமன்னர் இவருக்கு வாழ்த்து சொன்னார், வரவேற்பு கொடுத்தார், கட்டி தழுவினார், உட்கார வைத்தார். அவர் சொன்னார் உங்களுக்கு இத்தனை பேர்களுக்கும் தலைமை தாங்கும் தகுதி இருக்கிறது, உங்களுக்கு மீசை இல்லை, தாடி வளரவில்லை, உங்கள் இதயத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் ஒளியாக ஜொலிக்கிறார்கள் என்றார். அல்லாஹ்வும் ரசூலும் ஜொலிக்கிறார்கள், இங்கே இருக்கிற ஆலிம்களின் இதயங்களில் ரப்பே ஜொலிக்கிறார், ரசூல் ஜொலிக்கிறார்கள். எங்கள் இதயத்தை முடிந்தால் திறந்து காட்டுவோம். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நாங்கள் கொடுத்த இடத்தை நான் பெற்ற பிள்ளைக்கும் கொடுக்கவில்லை, என்னை பெற்ற பெற்றோர்களுக்கும் கொடுக்கவில்லை, என் கரம் பற்றிய மனைவிக்கும் கொடுக்கவில்லை. அத்தனை வேறுகளையும் அளவுக்கதிகமாக நேசித்தோம், எங்கள் இதயத்தை ரப்புக்கும் ரசூலுக்கும் மட்டுமே கொடுத்தோம். இங்கே இருக்கிற ஆலிம்கள் அத்தனை பேர்களுக்கும், எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் சொல்வேன், அல்லாஹ் நமக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத பாக்கியமும், அவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய நசீபும், நம்மை இந்த தீனுக்காக தேர்ந்தெடுத்தான். நான் வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் பாக்கியமாக வேண்டும், என் மூச்சு ஒவ்வொன்றும் அவன் நினைவாக விடப்பட வேண்டும், நான் உறக்கத்திலும் விழிப்பிலும் அவன் சிந்தனையில் வாழ வேண்டும். அதற்கான வழி நமது வீடுகள் ஆலிம்களை கொண்டு அழகு பெற வேண்டும், நமது வீட்டில் ஆலிமாக்களான பெண்கள் உருவாகணும், ஆலிம்களான இளைஞர்கள் உருவாகணும். அவங்க டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், பட்டதாரிகளாகட்டும், அங்கீகரிக்கிறோம், ஒரு ஆலிம் டாக்டர் ஆக்குங்கள், ஒரு ஆலிமா இன்ஜினியராக ஆக்குங்கள், உங்கள் பிள்ளைகளை பெண்ணையும் ஆணையும் உலக கல்வியை கொடுப்பதற்கு தடை இல்லை, ஆலிமாக ஆக்கி கொடுங்கள், அந்த கல்வியும் கூட அவர்களை தவறான இடத்திற்கு கொண்டு செல்லாது என்ற சுபச்செய்தியோடு இங்கே ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்கள் பூமாப்பட்டி தந்துவிட்டது. இப்போது அடுத்த எதிர்காலம் வருவதற்கு அல்லாஹ் தௌபீக் செய்வானாக. இதற்காக பாடுபடுகின்ற ஆலிம்களும் சங்கைமிக்க நமது பள்ளிவாசல் நிர்வாக தலைவர், செயலாளர், பொருளாளர், துணை பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், இன்னும் தோல் கொடுக்கிற இந்த ஊரு நன்மக்கள் அத்தனை பேர்களுக்கும் எல்லாம் வந்தால்தான் பேரருளை தந்தருள் புரிவானாக. இதற்கென்று தங்களை அர்ப்பணிக்கிற ஆலிம் பெருமக்கள், உலமாக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த ஊருக்காகவே தங்களை மிகப்பெரிய பொறுப்படுத்தி இது போன்ற நிகழ்ச்சிகளை, இதெல்லாம் நான் வருவது கூட கொஞ்சம் தயக்கம் இருந்தது, பல காரியங்கள் எனக்கு இருந்தது. இருப்பினும் நமது உலமாக்களினுடைய அந்த ஒரு அழைப்பினுடைய அழகு, தாய் வரணுங்கிற அந்த வேண்டுதல், அதையெல்லாம் கொண்டு அல்லாஹ் வரவைத்தான். என் நாவில் அவன் பேசியிருக்கிறான், என் நாவில் அவன் பேசியிருக்கிறான். அவன் பேசின இந்த வார்த்தைகள் இந்த மண்ணில் மாத்திரம் அல்ல, எங்கெல்லாம் அல்லாஹ் இதை கேட்க செய்வானோ அத்தனை இடங்களிலும் உலமாக்களும் ஆலிமாக்களும் உருவாக தௌஃபிக் செய்வானாக, ஊர்களை பாதுகாப்பானாக, நாட்டை பாதுகாப்பானாக, வீட்டிலே நிம்மதியை பாதுகாப்பானாக, அயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக, செயல் இழந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை எல்லாம் மார்க்க ஞானத்தோடு பாதுகாப்பானாக, ஒழுக்கத்தை தருவானாக, உடல் சுகத்தை தருவானாக, இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் நமக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது மனைவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் பாக்கியம் அளிப்பானாக, அயாத்தை தரும் காலம் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக, படுக்கையாகி விடாமல் யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக, நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக, காலம் கடக்காமல் மார்க்கப்பட்டுள்ளவர்களை நமது பிள்ளைகளோடு அல்லாஹ் ஜோடிகளாக்குவானாக, திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரை அன்போடும் அரவணைப்போடும் நபியின் சுன்னத்தோடும் அழகிய வாழ்க்கை வாழ தௌஃபிக் செய்வானாக, குழந்தை பாக்கியங்களோடு வாழச் செய்வானாக, நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ்தான் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி சர்தாரை ஆலம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பொறுப்பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக.
இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவா, குறிப்பாக உலமா பெருமக்கள், நகரத்து பெருந்தகை, இன்னும் இதற்கு காரணமாயிருந்த அத்தனை மூத்த இளைய உலமாக்கள் எல்லோருக்கும், குறிப்பாக நமது நிர்வாக ஜமாத்து பெருமக்களுக்கும், பள்ளியில் இமாம் ஹஜரத் அவர்கள் உட்பட எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் துவாக்களும் செய்து, உங்கள் உயர்ந்த துவாவை ஆதர வைத்து, பட்டம் பெற்ற மௌலவிகளுக்கும், சிறந்த எதிர்காலம் ஆண் மௌலவிகள் பெண்கள் ஆலிமாக்களுக்கும் அல்லாஹ் வழங்க வேண்டும். அவர்களின் துவாவையும் ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.